திரு பழனிசாமி அவர்கள் மெகா கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நாமக்கல் கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார். யாரெல்லாம் அந்த கூட்டணியில் இணையப் போகிறார் என்பதை அவர் தான் சொல்ல வேண்டாம். பேசியத்திற்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? யாரு? சரி, நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அனைத்து இந்திய அண்ணாவிரம் முன்னேற்ற கழகம் இதே எதுவும் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொண்டர்கள் இயக்கமாக தான் உருவாக்கினார். தொண்டர்களுக்கான இயக்கமாகத்தான் அந்த இயக்கம் 50 ஆண்டு காலம் வளர்ந்து மாபெரும் இயக்கமாக உருவழையில் நின்றிருக்கிறது. அனைத்து தொண்டர்களும் இணைந்து இணைய வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முறையான செய்திகள் உங்களை அழைத்து முதலில் சொல்லுவேன். மறுபடியும் அரசு சார்பாக தமிழக அரசின் சார்பாக மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அடுத்து சொல்கிற கேள்வி இருக்கா? எப்படி எப்படி திமுக அரசியல் செய்ததுன்னா அதுல வந்து திமுக மாட்டிக்கொள்ளும் அப்படின்றாங்க. திமுக அரசியல் செய்துன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, ஜெயலலிதா மரணம் வழக்குல மற்றவரை என்னை பற்றி மற்றவர் சொல்லியிருந்தால் என்னிடம் நேரடியாக நீங்கள் கேள்வி கேட்கலாம். அவர்கள் ஹேசியமாக சொல்வதற்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? கேளுங்க, நேரடியாக என்னை யாராவது ஏதாவது சொல்லிதான் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். என்ன பொறுப்பு? துணை முதலமைச்சருங்கிற பொறுப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தைப்படி கிடையாது, தாமாக வைத்துக் கொள்ள வேண்டியது. இப்பொழுது வந்து இந்த துணை சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்ற பொறுப்பு நாமே உருவாக்கி கொண்டிருந்தோம்னா சபாநாயகர் உருவாக்கப்பட்டது, அவர் விரும்பினால் அந்த பொறுப்பை கொடுக்கலாம் என்ற நிலை. அதுபோல் தான் இது துணை முதலமைச்சர் என்ற பதவியும் அதுக்கு தனியாக முதலமைச்சருக்கு என்ற பிரத்யோக அதிகாரம் துணை முதலமைச்சருக்கு இல்லை, அவர் வைக்கின்ற போர்ட்போலியோக்கு மட்டும்தான் இருக்கிறது. நல்ல விஷயத்தையே அவர் வாயிலிருந்து என்னைக்கு வராது. சொல்லுங்க அப்புறம். அனைத்து இந்திய அண்ணாவிரோட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் மாவட்ட கழக செயலாளர் என்ற பட்டியல் இப்பொழுது வந்து கொண்டிருக்கு, அது நிறைவேறுகின்ற கட்டத்தை நிறைய கொண்டிருக்கிறது. மாவட்ட கழக செயலாளர்கள் அனைத்து நிர்வாகிகளை பட்டியலும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், முறைப்படியாக அதை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பணிகளெல்லாம் பூர்த்தியானவுடன் உறுதியாக மாவட்ட வாரியாக எங்களுடைய தொண்டர்களை சந்திக்கின்ற சுற்றுப்பயணம் உறுதியாக நடக்கும். அப்புறம் வேற என்ன கேளுங்க, ஏதாச்சும் முக்கியமான கேள்வி கேளுங்க. ரொம்ப உட்காந்துட்டு கேட்கறேன், வேற என்ன, வேற என்ன? நீங்க புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை ஆரம்பித்ததே திமுகவை எதிர்ப்பதுதான், அதுதான் எங்களுடைய வழி, தலைவர் வழி, அம்மா வழி, அண்ணன் வழி. தினந்தோறும் நாட்டினுடைய நடப்புகளை பற்றி, அவர்கள் செய்ய தவறியதை பற்றி கடுமையான விமர்சனத்தை நான் அறிக்கையின் மூலமாக தெரிவித்துக் கொண்டே இருக்கிறேன். இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் திமுக ஆளுங்கட்சி அவர்களுக்கு நேரடியாக எதிர்க்கின்ற எதிர்க்கட்சியாக நாங்கள் உண்மையான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதில் உள்குத்துலாம் நாங்கள் இல்லை. இந்திய அரசியல் சட்டத்தின்படி ஆளுநரை பற்றி பல்வேறு கருத்துக்கள் வேறுபாடு கருத்து வேறுபாடுகளை வெளிக்கொண்டு வருவது ஒரு தவறான முன்னுரிமையாக அமையும் என்பதை தெரிவித்துள்ளேன். அவருக்குரிய இந்திய அரசியல் சட்டத்தின்படி அவருக்குரிய கடமைகளை ஆளுநர் செய்து கொண்டிருக்கிறார்.
மாநில அரசு செயல்பட விடாம செயல்படுறார். அந்த குற்றச்சாட்டு நிரூபணமாகவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்தியல அரசின் சமயத்தில் ஆளுநர் ஒரு பதவி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, அதை தேவையில்லை என்று சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. பல்வேறு அரசியல் காரணங்களால் சொல்லக்கூடிய காரணங்களே அது ஒன்று. அது உரிய விசாரணை செய்யப்பட்டால், தவறு நடந்தப்பட்டால், ஓபிஎஸ் கூட தவறு செய்திருந்தால் சட்டப்படி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும். எவ்வளவு நாள் இருக்குன்னா பொறுமையா இருங்க ஐயா, ரொம்ப அவசரப்படுறீங்க. நீங்க பொறுமையா இருந்து பின்னால வர நடவடிக்கை பாருங்க. சொல்லுங்க, வேற என்ன இருக்கு? அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர், சட்டபூர்வமான ஒருங்கிணைப்பாளர் 2026 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் என்னுடைய பதவி காலம் இன்னும் இருக்கிறது, 2023 வரைக்கும் இருக்கிறது. நான் தான் சட்டபூர்வமான அதிமுகவின் பொறுப்புகளை, பொறுப்பாளர்களை நியமிக்கின்ற அதிகாரம் எனக்கு தான் இருக்கிறது. எலெக்ஷன் கமிஷனுடைய பட்டியலில் என் பெயர் தான் ஒருங்கிணைப்பாளர் நிலையில் இருக்கிறது. இவை அனைத்தும் உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் கூறிவிட்டேன். ஆகவே இந்த இலக்கு நிலையில் ஒருங்கிணைப்பாளர் அனைத்து இந்த அண்ணாரம்மனுக்கு வைப்பான் 2026 வரைக்கும் இருக்குது சார், திருத்திக்கங்க. இந்த சூழ்நிலையில் பல்வேறு கருத்துக்கள் சொல்வது ஏற்புடையது அல்ல. சொல்லுங்கள், வேற என்ன இருக்கு? இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு நாமக்கல் கூட்டத்தில் பழனிசாமி சொல்லியிருக்கத நான் கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறேன். அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் நான் தர்மயுத்தத்தை தொடங்கினேன். எதற்காக தர்மயுத்தம், யாருக்கு என்பதனை உங்களுக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும். அந்த சூழ்நிலையில் பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார். பழனிசாமி முதலமைச்சராக இருந்ததைத்தான் நான் எதிர்த்து வாக்களித்தேன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இதை ஏற்கனவே பல கூட்டத்தில் சொல்லியிருக்கிறேன். அதற்கு பின்னால் திரு வேலுமணி அவர்களும் திரு தங்கமணி அவர்களும் என்னிடம் வந்து டிடிவி தினகரன் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிறார், அவர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் திமுக டிடிவி தினகரன் உங்களுடைய ஓட்டும் சேர்ந்தால் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்ற நிலையில் பதற்றத்தோடு என்னை வந்து சந்தித்தார்கள். அந்த நிலையில்தான் இவர்களும் சின்னம்மாலிருந்து பிரிந்து வந்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் டிடிவி கொண்டு வந்த தீர்மானத்தை அவரோடு சேர்ந்து நான் ஆதரித்திருந்தால் ஆட்சி கவிழ்ந்திருக்கும். அரசுக்கு நான் தந்த ஆதரவினால்தான் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய அரசு 5 வாக்குகளில் காப்பாற்றப்பட்டப்படுவதுதான் உண்மை. அந்த எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் 4.5 வருடம் அவர் செய்த பல்வேறு ஜனநாயக விரோத செயல்களை என்னை எப்படியாவது மட்டம் தட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் அவர் செயல்பட்டார் என்பதனை நான் உங்கள் முன்னால் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். பட்டியல் போட்டு வைத்திருக்கிறேன், உரிய நேரத்தில் அது வெளியிடப்படும். 1, துணை முதலமைச்சர் என்ற பதவியை அவர் தந்தாராம், எனக்கு தந்தாராம். யாரு அவருக்கு யார் முதலமைச்சர் பதவி நியமனம் பண்ணது? அவருக்கு முதலமைச்சர் பதவியை கூவாத்துறையில் உட்கார்ந்து கொண்டு யார் பண்ணது? சின்னம்மா தட்டி கொடுத்து இவர் தவழ்ந்து வந்து இவரை எழுப்பி நிப்பாட்டி தட்டி கொடுத்து இழுத்து முதலமைச்சர் என்ற பதவியை அவருக்கு தந்தது யார்? சின்னம்மா. அந்த சின்னம்மாவை இவர் எந்த அளவுக்கு விமர்சனம் செய்தார்? ஆக நம்பிக்கை துரோகி யார் என்பது தமிழக மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாகிவிட்டதா? நான் வந்து திமுகவோடு சேர்ந்து கொண்டு
அரசியல் பண்ண அந்த தேவையில்லை. நான் சுத்தமானவனாக இருந்த காரணத்தினால் இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் மாண்புக அம்மாவர் எனக்கு 2001 முதலமைச்சர் என்ற பதவியை தந்தார்கள். மீண்டும் 2014 13 ஆண்டு காலம் அம்மாவோட பயணித்திருக்கிறேன். ஆளுங்கட்சியிலும் பயணித்திருக்கிறேன், எதிர்கட்சியிலும் பயணித்திருக்கிறேன். 13 ஆண்டுகளுக்கு பின்னால் பெங்களூரில் உயர்நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பு வருகின்ற பொழுது மீண்டும் மாண்புக அம்மாவர்கள் தான் எனக்கு முதலமைச்சர் பதவியை தந்தார்கள். முதலமைச்சர் பதவி பெருசா, துணை முதலமைச்சர் பதவி பெருசா? இந்த துணை முதலமைச்சர் என்ற பதவியை எனக்கு இவருக்கு சொன்னபோது வேண்டாம் என்று சொன்னேன். தங்கமணியும் வேலுமணியும் நேரடியாக மக்கள் முன்னால் தொண்டர் முன்னால் நிப்பாட்டுங்கள், நான் சொன்னது உண்மையா அவர்கள் சொன்னது உண்மையா என்று விசாரிக்கட்டும். கூட்டத்தில் உட்கார்ந்து அவர் அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணார். திரும்ப திரும்ப அதை சொல்கிறார். இன்னொன்று சொல்கிறார், ஜானையணியில் இருந்தார் பன்னீர்செல்வம். ஆமாம், நான் இருந்தேன். ஜானையணியில் யார் இருந்தது? இன்றைக்கி எம்ஜிஆர் மாளிகை என்ற தலைமைக் கழகம், அந்த கட்டடத்தை இதே தான் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பல ஆயிரம் வாட்ஸ்கள் மின்சார பழப்பு வல்புகளில் ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச சொத்தில் பணத்தில் வாங்கப்பட்ட சொத்து. ஏர் பேரில் வாங்கினாரு, ஜானி அம்மா பேரில் வாங்கினார். கட்சி 1972 ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பின்னால் அந்த கட்டடத்தை கட்சிக்கு எழுதி கொடு என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் ஜானி அம்மா கட்சிக்கு எழுதி கொடுத்தாங்க. அதில் எம்ஜிஆர் மாளிகையின் பெயர் வைப்பதற்கு அண்ணன் ஏசிடி பிரபாகர் தான் முன்மொழிந்தார். நாங்கள்லாம் வழிமொழிந்தோம். கொண்டு வர்றதுக்கு மனமே இல்லை அவருக்கு. பெரிய கட்டாயப்படுத்தின் பேர் தான் அவர் எங்கள் பேரை அங்கே வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. கட்டடத்தை எழுதி கொடுத்த ஜானகி அம்மா பேரையும் மாண்புகள் அம்மா அவர்களையும் தனித்தனியாக களத்திற்கு வைக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னது அது கூட அவர் ஏற்றுக்கலாம். இதெல்லாம் நடந்து இப்படி பல நன்மை சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இதெல்லாம் நான் வெளியே கொண்டு வந்தால் யாருக்கு அவமானமாக போகும் என்பது அவருக்கு நல்லாவே தெரியும். உய் சொல்றதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கு, கண்டபடி பேசக்கூடாது. தனக்கு சாதகமாக உண்மையை மறைத்து பிரித்து பேசக்கூடாது. இப்பொழுது புரிகிறதா பன்னீர்செல்வம் எதற்காக தர்மயுத்தம் ஆரம்பித்து உங்களை முதலமைச்சராக எதிர்த்தார், திரும்பவும் அரசை காப்பாற்ற வேண்டும் என்று ஆதரித்தார். முதலமைச்சர் என்ற பதவி, துணை முதலமைச்சர் என்ற பதவி நான் வேணாம்னு சொன்னவனை வம்புவனையும் எதுக்கு ஒத்துக்கொண்டேன்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல பேட்டிகளை. விரதமர் நான் ஜல்லிக்கட்டு பிரச்சனையை அவர்கள் அணுகின்ற பொழுது அதற்கு முன்னால் என்னை அழைத்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதற்காக தான் ஏற்றுக்கொண்டிருந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொண்டிருந்து ஏற்கனவே பல நேரங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். கவனமாக கேளுங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் செய்தி பத்திரிகைகளும் தொலைக்காட்சியிலும் உண்மை நிலையை நான் சொன்னதை தெரிவிக்க வேண்டும். அப்புறம் அதுக்கு மேலே அவர் ஏதாவது சந்தேகங்கிறது அப்போ சொல்றதுக்கு பதிலுக்கு சொல்றதுக்கு தயாராக இருக்கேன். ஏற்கனவே சொன்னார்ல, எதுக்கு என்ன சொன்னார், எதுக்கு என்ன நான் மிக்க சவால் பதில வந்தது இது சொல்லுங்க. அது என்ன ஏற்கனவே இதே இடத்தில் மாண்புமிகு அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுடைய சார்பாக நாங்கள் 3 பேரும் அவர் முன்பாக ஒரு சவாலை வைத்தோம். சட்டசபையில் நேற்று ஸ்டாலினோடு திரு ஓ பன்னீர்செல்வம் அரை மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தார் என்பதை நீங்கள் நிரூபிக்க தயாரா? அப்படி நிரூபித்தால் மாண்புமிகு ஒருங்கிணைப்பாளர் அவர் சொல்லிதான் நாங்கள் சொல்கிறோம். அவர் உட்பட நாங்கள் அத்தனை பேரும் அரசியலை விட்டு விலக தயார். நிரூபிக்கவில்லை என்றால் அந்த கட்சியில் இருக்கிற மற்றவர்கள் யாரும் விலக வேண்டாம். பொய்யை சொல்லி பழக்கப்பட்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி மட்டும் விலக வேண்டும் என்று சொன்னோமே, அந்த சவாலுக்கு இதுவரை என்ன பதில்? அதற்கு பின்னால் நானும் அந்த கோரிக்கையை வைத்தேன், இது வரைக்கும் பதில் இல்லை. அப்போ ஆக சந்தர்ப்பத்திற்கு தகுந்த மாதிரி, நேரத்திற்கு தகுந்த மாதிரி பொய்யை சொல்கிறது இன்றைக்கு தமிழகத்தில் இருக்க அரசியல்வாதிகளே முதன்மையானது திரு எடப்பாடி.